வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, ஒரு சின்ன பதிவு மூலம் அந்த பதிவை உங்களுக்கு பகிர்வதற்கு ரொம்ப பிரியப்படுறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதாவது உலகத்தில் பயணங்கள், சைக்கிள் பயணம், பஸ் பயணம், டாக்ஸி பயணம், ரயில் பயணம், பிளைன் பயணம், விண்மணி பயணம்னு நிறைய பயணங்கள் இருக்குது. அவ்வளோ பயணங்கள் போகணும்னா காசு இருந்தால் தான் அவ்வளோ பயணத்துக்குள்ளே போக முடியும், இல்லைன்னா நம்ம போகவே முடியாது. இப்போது அதை விட வித்தியாசமான ஒரு பயணம் இருக்குயா, ஆழ்மன பயணம்னு ஒரு பயணம் இருக்குது. எந்த காசு செலவு இல்லாமல் அந்த பயணத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். அந்த பயணத்துக்கு எப்படி போகும், என்ன ஏதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஐயா, உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார், ரொம்ப பேர் ஏழைகளாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து பெரிய விஞ்ஞானியாக இருக்கார், ஒரு சிலவங்க ஒன்று வழி இல்லாமல் சுற்றி விடுத்துடுறாங்க. ஒருத்தர் வந்து மிகப்பெரிய விவசாயியாக இருக்கார், ஒரு சிலவங்க அந்த தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலவர் பெரிய அறிஞராக இருக்காங்க, ஒரு சிலவர் ஒன்றும் என்ன ஏதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மனுக்கள் என்ன செய்கிறது, என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒன்றும் வழி இல்லாமலும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இங்கே பாருங்க. அப்போது ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை, கர்ம வீரர் ஐயா காமராஜ் ஐயாவை பார்க்க போகிறோம். இவர் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு செஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் இதாகி கடைசியில் வந்து என்ன ஆனாருன்னா ஒரு முதலமைச்சராக வந்துட்டார். முதலமைச்சராக வந்த பிறகு என்ன செஞ்சாருன்னா திடீர்னு வந்து இந்த மெடிக்கல் கோட்டா, எம்பிபிஎஸ் கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணி முதலமைச்சர் வந்து 10 பேருக்கு வந்து அவர் யாரை வேணுமானு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ பெரிய பணக்காரங்க, சொந்தக்காரங்க, பெரிய பெரிய அவர் கூட வேலை செஞ்சவங்க, பழகினவங்க இவெல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஐயா, அவர் நினச்சா 10 பேரை யாரை வேணுமானு செலக்ட் பண்ணலாம், +2 பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் அவர் எல்லாம் பல யோசனை பண்ணார், வித்தியாசமான யோசனை பண்ணி அவர் செக்ரட்டரி கூப்பிட்டாரு. ஐயா, இந்த மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷன் போட்டு அவ்வளோ புரட்டு, இதில் யாரெல்லாம் கை நாட்டு வச்சு கையெழுத்து போட்டிருக்காங்களோ அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிருக்கார். அப்போது அந்த கடைசி 10 பேர் வெறும் கை நாட்டில் கையெழுத்து போட்டவங்களை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாரையா, அவர் மனம் பார்த்தீங்களாயா, அந்த மனம் தானையா உண்மையான ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்துக்குள்ளே நம்ம இப்போ எப்படி போக போகிறோங்கிறது இப்போ நம்ம விவரமாக பார்க்க போகிறோம்யா. ஐயா, ரொம்ப பேர் பயம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, மூட நம்பிக்கை நினைக்கிறது, எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், கொலையாக இருக்கிறது, அவங்கள பற்றி சரியாக உணராமல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மேலே நம்பிக்கையில்லாமல் இருக்காங்க. அதையெல்லாம் மாற்றி நம்ம சத்தியம், மகிழ்ச்சி, ஆனந்தம், செழிப்பு, உண்மை, தன்னம்பிக்கை, இருட்டுக்கு பதில் வெளிச்சம், இந்த மாதிரி நமக்கு வெளியே வரணும், நிறைய காரியங்கள் சாதிக்கணும்னா நமக்கு ஆழ்மனத்தில் மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்குயா, அந்த பொக்கிஷத்தை வெளியெடுத்தா அந்த பொக்கிஷம் தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆழ்மனிச்சது பொக்கிஷத்துக்குள்ளே போகணும்னா ரெண்டு வழிதான்யா. ஒன்று தியானம் பண்ணுங்கள், இல்லைன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஆழ்மனத்துக்கு போயிருங்கய்யா. இது ரெண்டும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம். இதே மாதிரி பல்வேறு முக்கியமான பதிவுகளுடன், இதைவிட நல்ல வித்தியாசமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.